எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். வீக்கெண்ட் வந்தோட நான் வீடியோட வந்தேன். ஸோ இன்னைக்கு சென்னையில் இருக்க ஒரு சூப்பரான பிளேஸ் தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுதான் வந்து விஜிபி ஸ்னோ கிங்டம். ஸோ விஜிபி பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரியும். அவங்க கிட்ட வந்து தீம் பார்க், ஸ்னோ கிங்டம் அண்ட் மெரைன் வேர்ல்டு வந்து அவங்ககிட்ட ஒன்றா இருக்கு. ஸோ மூணுதுமே ஒரே கார் பார்க்கிங் தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அண்ட் இவங்க கார் பார்க்கிங் 50 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. கார் பார்க்கிங் ஃப்ரீ கிடையாது. ஸோ நாங்கள் உள்ள போனோட டிக்கெட் எடுத்துட்டோம். நாங்கள் வந்து இந்த காம்போ 4 தான் வந்து சூஸ் பண்ணோம், விச் இன்க்ளூட் ஸ்னோ கிங்டம் அண்ட் 12 ஷோ. ஓகேங்களா? ஸ்னோ கிங்டம்க்கு அவங்க வந்து சார்ஜ் பண்ண ப்ரைஸ் அடல்ட்டுக்கு 750 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் 2 to 11 கிஸ் இயர்ஸ் கிட்ஸ்க்கு வந்து 650 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் பிலோ 2 இயர்ஸ் கிட்ஸ் வந்து அலோட் கிடையாது. ஸோ போனோடனே இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் அதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு 12 போயிட்டோம். ஏன்னா வந்து 6 o'clock தான் நெக்ஸ்ட் ஷோ இருந்தது ஸ்னோ கிங்டம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் டைம் இருந்தனால நாங்கள் அந்த காம்போ சூஸ் பண்ணோம். இந்த ஸ்னோ 12 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes தான் வந்து இருந்தது. 10 minutes கூட சொல்ல முடியாது, ஒரு 5 to 7 minutes தான் வந்து இந்த ஷோ ரன் ஆகும். அது முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்ககிட்ட எல்லாமே இங்கே இருந்தது. இங்கே 3D ஆர்ட் மியூசியம் இருந்தது, இந்த ஜங்கல் வேர்ல்டு இருந்தது, இதெல்லாமே இருந்தது. அதுக்கெலாம் நாங்கள் போகலை. ஸோ இங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஹேவ் மோர் ஐஸ்கிரீம் ஷாப், மட்ராஸ் காஃபி, அப்புறம் சின்ன வந்து அந்த ஆக்சசரி ஷாப் இருந்தது, ஃபோட்டோஷாப் ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்னோ கிங்டம் அப்படிங்கிறனால அந்த ஸ்னோவில் இருக்க மாதிரியான ஒரு கிட்ஸுக்கு விளையாடுறமான ஆக்டிவிட்டி அந்த பொம்மை எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. என் பையன் அதிலெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் இருந்து விளையாடிட்டு இருந்தான், அதை கட்டிப்பிடிச்சி இந்த மாதிரி நானும் அவனும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் அலப்பறை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 6 o'clock ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் உள்ளே போயிட்டு ஜாக்கெட் எல்லாமே வந்து ஜாக்கெட், ஷூ, சாக்ஸ், அந்த பூட் ஷூ எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டு எங்கள் மூணு பேருக்கும். ஸோ அதை அவங்க எல்லாத்தையும் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என் பையனை வந்து நானே போட்டுக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சைஸ்லையுமே அவங்ககிட்ட ஜாக்கெட் இருக்குது. அந்த க்ளவுஸ், சின்ன ஹேண்ட் க்ளவுஸ் கூட இல்லாமல் வந்து நம்ம அந்த ஸ்னோ கிங்டம்குள்ளே போகவே முடியாது, அவ்வளோ வந்து ஜில்லுன்னு இருக்கும். சீரியஸ்லி சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் போக போக வந்து சொல்கிறேன். ஸோ நானுமே வந்து எனக்கு என்னோடய சைஸ்க்கு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே போட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அண்ட் 6 o'clock வந்து என்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் 6:15 to 7 o'clock 45 minutes தான் வந்து இந்த ஸ்னோ கிங்டமில் வந்து நம்ம இருக்க முடியும். அந்த ஷோட இதுவே வந்து 45 minutes தான். ஸோ 6 o'clock நம்ம இந்த ஜாக்கெட்லாம் வாங்கி ரெடி ஆகிட்டு அப்படின்னா 6:15 ஷார்ப்பாக நம்மளை வந்து உள்ளே விட்டுருவாங்க. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, நாங்கள் உள்ளே போயிட்டோம். சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப பெரிய செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க. இங்கேயே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஆக்சுவலி வச்சுருந்தாங்க. ஸ்னோ கிங்டம்லேயே இருக்க மாதிரி அந்த வீடு, கிட்ஸுக்கு அது ஸ்னோ பொம்மை, அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மேலே அந்த சர்க்கிட் வரமான டயர் கேம்ஸ் வந்து அடல்ட்டுக்குமே வச்சுருந்தாங்க, கிட்ஸுக்குமே வச்சுருந்தாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க இல்லை சென்னைக்கு எப்பயாவது வரீங்க அப்படின்னா ஈசிஆரில் இருக்க இந்த விஜிபி ஸ்னோ கிங்டமுக்கு மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். என்ன தான் நம்ம சம்மர்லேருந்து கொஞ்சம் போயிட்டாலும் சம்மர் இன்னும் ஃபுல்லாக முடியல அப்படின்ற மாதிரி தானே இருக்கு இல்லையா? ஸோ எஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக போகலாம். சம்மரில் போனவே இன்னும் நிறைய என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு கூட்டு போங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே மெரைன் கிங்டமும் இருக்குது. மெரைன் கிங்டமும் நம்ம போயிருக்கோம். அதுக்கு ஒரு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி என் பையன் கொஞ்ச நாள் பால்லாம் வச்சு விளையாடினா அதுக்கப்புறம் இந்த மாதிரி டயர் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து போயிட்டோம் விளையாடுறதுக்காக. இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளே இந்த டயர் எடுத்துகிட்டு மேலேருந்து அந்த சர்க்கஸ் மாதிரி வந்து அந்த இதில் சர்க்கிட் வரலாந்தோம் இந்த மாதிரி. ஸோ என் ஹஸ்பண்ட் நான் எல்லாமே போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். இங்கே கிட்ஸுக்கு வந்து நிறைய அந்த ஜம்பிங் இது அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா என் பையன் அதுதான் விளையாடிட்டுருக்கான். ஸோ கிட்ஸும் என்டர்டெய்னிங்காக வச்சுக்கணுன்றதுனால இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவன் விளையாடிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்னோவில் இழுத்துட்டு போகிற அந்த வண்டி இருந்தது. ஸோ என் பையனை குறைச்சி என் ஹஸ்பண்ட் வந்து அதை இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அவனும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணான். பட் ரொம்ப குளிராக இருந்தது ஆக்சுவலி, அவனால் குளிர் தாங்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஷூ வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் இருந்தனால டக்குன்னு ஈஸியாக வந்து ஸ்னோ அந்த காலில் போகிறதுனால ஜில்னஸ் தாங்க முடியல. ஸோ அப்புறம் அவனுக்கு கிட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்ததில்ல, அந்த டயரில் அவன் போய் விளையாடிட்டு வந்தான். நீங்கள் வேணால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கூட வந்துக்கலாம். இங்கே வந்து இந்த சைடு எக்ஸிட் பாயிண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் ஒரு 5 minutes 10 minutes அங்கே போயிட்டு ரொம்ப ஜில்லுன் இருக்குன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஃப்ளாக் வச்சுருக்காங்களா, எல்லாம் வந்து மேலே ஏறி போய் ஃப்ளாகை டச் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்டும் பையனும் இந்த ஐஸ் கட்டிலாம் எடுத்து பயங்கரம் விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ உங்களுக்கு ஃபோனை ஆக்சஸ் பண்ண முடியாது. க்ளவுஸ் கழட்டிட்டு தான் ஆக்சஸ் பண்ணோம். க்ளவுஸ் கழட்டிட்டிங்கன்னா ஒரு 2 minutes கூட உங்களால் க்ளவுஸ் எல்லாமே இருக்க முடியாது, அந்தளவுக்கு ஜில்லுன் இருக்கும். பக்கா வந்து ஸ்னோக்கிங் ஸ்னோ வெல்ல இருக்க மாதிரியே உங்களுக்கு இருக்கும். அண்ட் கொஞ்சம் ஓவராக ஜில்லுன்றதுனால கொஞ்சம் தான் இந்த சோஃபாவில் உட்காந்து அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. நான் அப்படியே சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன், நிறைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு. எல்லா ஃபேமிலியும் பயங்கர ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா டிஜே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி. எல்லா ஃபேமிலிஸும் வந்து ஜாலியாக வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்டிவிட்டிலாம் பண்ணி முடிச்சு கடைசி ஒரு 10 minutes வந்து நம்ம டிஜே ப்ளே பண்ணிட்டாங்க.
மாதிரி கிட்ஸ் வந்து டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. இதுதான் வந்து நான் சொன்ன ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப குளிர்ந்துன்னா ஒரு 5-10 minutes அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நானுமே போனேன், என் பையன் ரொம்ப குளிராக இருந்தாலும் ஒரு 5-10 minutes அங்கே போய் வெயிட் பண்ணி வேறு சாக்ஸ்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் உள்ளே வந்தோம். ஸோ இதுதான் நான் சொன்னது, நீங்கள் இதில் வந்து பெல்ட் போட்டு மேலே ஏறிட்டு போய் ஃப்ளாக் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு ஆக்டிவிட்டி, இது கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ரெண்டு பேருமே பண்ணலாம். நிறைய பால்ஸ் இருந்தது உள்ள கிட்ஸ் கூப்பிட்டு போனீங்கன்னா விளையாடுறதுக்கு. இங்கே வந்து ரொம்ப சேஃப்டியாக நம்ம முன்னாடி அந்த ஷூ ஜாக்கெட் எல்லாமே கொடுத்துட்றாங்க, விச் இஸ் வெரி குட். ஏன்னா நார்மலாக நம்ம சில இடத்துல ஸ்னோ வேர்ல்டுன்னு சொல்லி போயிருக்கோம், வந்து ஒரு 100 rupees டிக்கெட் வாங்குவாங்க, பட் அந்த அளவுக்கு இருக்காது. பட் இங்கே வந்து அவங்க சார்ஜ் பண்ண ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தெரிஞ்சாலும் பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒர்த். நீங்கள் 45 minutes வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்லி ஒர்த்து தான். அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எஸ், இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையில் மட்டும் உள்ள எல்லா சிட்டிஸில் இருக்க பிளேஸுமே நம்ம சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.